பேர் பிரேம். நான் இங்கே ஆவடியில் வசிக்கிறேன். சாதாரண ஒரு ஓலை குடிசை தான் இந்த வீடு வந்து. அப்போ அந்த இடம் வந்து, இந்த இடத்த வாங்குறது கூட எங்கள் அம்மா வந்து ஒரு தாலி செயினை வச்சு தான் வந்து இந்த இடத்த வாங்கினாங்க. வந்து அவ்வளோ கஷ்டமான எங்களுக்கு வாழ்க்கை. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சு, அதில் வந்து அவர் ஃபுல்லாக அந்த குடிப்பழக்கத்தினால வந்து அவரோட பணம் எல்லாமே வந்து அந்த குடினாலே எல்லாமே பணம் எங்களுக்கு செலவாகுமே தவிர எங்கள் குடும்ப செலவுக்காக எங்களுக்கு எந்த இதுவுமே பயன்படாது. அப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு 10x10 ஷெட்டில் தான் அது சின்னதாக வச்சுருந்தார். அப்போ வந்து இந்த வேலை வந்து சரியாகவே தெரியாது செய்கிறதுக்கு. அவங்க அப்பா எவ்வளோ சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த வேலையை கற்றுக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப நாள் அவன் அதை கற்றுக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்பா இறந்தது வந்துட்டு 2004 இறக்கும்போது என்னென்னா, அப்போ எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா கூட கல்லறையில் நான் வந்து எப்பயும் போய் காலையில் போய் படுத்துருவேன் அப்படியே வந்து. ஏன்னா என்னால் வந்து எங்கள் அப்பாவோட இழப்பு என்னால் தாங்கவே முடியல. எனக்கு வந்து 2009 ஆகும்போது எனக்கு வந்து 30 லட்சம் கடனில் நான் நிரம்பி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு யாரும் கொடுக்க கூட யாருமே முன் வரல வந்துட்டு. அப்போ நான் ரொம்ப தனிமையில் தான் எப்பயுமே இருப்பேன். பீச்சில் போய் சூசைட் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த நேரம் தான் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. வந்து நான் எப்போல்லாம் சூசைட் பண்ண போகிறேனோ அப்போல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து கூப்பிடும்போது அப்போ நான் வந்து அதை மீறி நான் போயிருந்தேன். நான் இப்படியே எனக்கு போயிருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்திலேயே போயிருந்தது. என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைக்கும் போது தான் என்னோடய பிரதர் இன்லா வந்து இது மாதிரி ஜீசஸ் கால்ஸில் ஃபேமிலி பிளெஸிங் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அதில் எல்லாமே உங்களோட கடன் எல்லாமே விடுதலாயிரும், உங்கள் ஃபேமிலியும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி என் மச்சான் சொன்ன இந்த அறிவுரையை கண்டு நான் போய் அந்த ஃபேமிலி பிளெஸிங் பிளானில் ஜாயின் பண்ணேன். ஃபேமிலி பிளெஸிங் ஜாயின் பண்ணதுலேருந்து என்னோட பழைய பாவம் மொத்தமே எனக்கு நான் மறக்கடைந்து அது வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து. அது இல்லாமல் வந்து நான் தொழிலில் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. சாதாரண நான் சைக்கிளில் நான் சுற்றிருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போய் இன்றைக்கி ஆண்டவர் ஹோண்டா சிட்டி காரும் எனக்கு வீடு ஒரு பெரிய வீடு எனக்கு கொடுத்து இன்றைக்கி ஆண்டவர் எல்லா வசதியும் போய் என்னோடய 30 லட்சம் கடனும் எனக்கு தீர்ந்து இது எல்லாமே வந்து எனக்கு ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் செஞ்சார். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நான் ஒரு ஃபேமிலி பிளெஸிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணதுனால அந்த பால்தின அண்ணனுக்கு குடும்பத்துக்கு ஆண்டவருக்கு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லுது. இன்றே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் உங்கள் செல்போனில் இருந்து FBP என்று டைப் செய்து உங்கள் பெயரோடு சேர்த்து 9094909977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பினால் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவமும் முழு விவரங்களும் உங்களை வந்தடையும். மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக சென்று இத்திட்டத்தில் இணைந்திடுங்கள். இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம், உங்கள் குடும்பம் இறைவனின் கரங்களில். மார்க்கு 4:35 வசனத்துலேருந்து நம்ம வாசித்து பார்க்கலாம். அங்கே ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்கணும். என்னென்னா ஆண்டவர் வந்து சில குரூப் ஆஃப் மக்களிடம் அவர் பேசி முடித்து அதுக்கப்புறம் சீஷர்களிடம் அவர் திரும்பி ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்பொழுது அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் அந்த 35 வசனத்தில் அவர் கூறுகிறார். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரின்ட்டு எல்லா சீஷர்களும் அந்த படகு எல்லாம் ரெடி பண்ணி அனைவரும் ஏறி அவங்க அடுத்த கரைக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து கீழே போய் அவர் படகுல உறங்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச போல் அந்த சீஷர்கள் போயிட்டுருக்கும்பொழுது பெரிய காற்று அடிக்கிறது, பெரிய புயல் வருகிறது. ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த சீஷர்கள்லாம் ஒரே பயத்தில் அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் பேதுரு போய் ஆண்டவரை எழுப்பி அவன் கேட்கிறான், போதுகிறே நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம், கவலையே இல்லையா, உனக்கு கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறீரே என்று அவன் போய் ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு போய் அந்த காற்றை அதட்டி அந்த அலைகளை பார்த்து அவர் இறையாதே அமைதலாயிரு என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னவுடன் எல்லாம் அமைதியாக மாறிவிட்டது. உடனே ஆண்டவர் வந்து சீஷர்களை எல்லாம் பார்த்து கேட்டார், எங்கே உங்கள் விசுவாசம் போயிடுச்சு, ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, எங்கே உங்கள் விசுவாசம் என்று
அவ்வளோ மோசமாக அடித்த அந்த காட்சியெல்லாம் அவரும் பார்த்தார். ஆனாலும் அவர் கேட்கிறார், ஏன் பயப்படுறீங்க? ஆனால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் நாம் பார்த்தோன்னா, அவர் ஏற்கனவே என்ன சொன்னார், நாம் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கூறினார். ஏன் நீ அழுகிறாய், ஏன் கவலைப்படுற என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பியிருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பயம் தேவையே இல்லை. இனி எதை குறித்தும் உங்களுக்கு பயமே இருக்காது. உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இருக்கும், சமாதானம் நிறைந்த நதிகள் உங்களுக்குள்ள ஓடும்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கூட நீங்கள் உணரணும்னா இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி, எங்களுக்கு அந்த சமாதானத்தின் நதிகள் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் சுவாமி. அடுத்த நிமிடம் எனக்கு என்ன ஆகும்னு தெரியலையே, என் தகப்பனே நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியலையே என்று பயத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, அவர்களை நோக்கி நீ பயப்படாது, எதற்கு நீ பயப்படுகிறாய், எதற்கு உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு நீங்குகிறது? என் வார்த்தை உன் வாயிலே எப்பொழுதும் வைத்துக்கொள், என் வார்த்தை எப்பொழுதும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று நீ சொல்லும் அந்த வார்த்தைக்கு நன்றி ராஜா. இப்பொழுது இந்த நேரம் முதல் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறட்டும். நீர் பராமரித்து பாதுகாத்து பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.